காலையில் வெறும் வயிற்றில் வந்து சீரக தண்ணீர் வந்து குடிக்கலாமா? இந்த அகத்தை சீர் செய்வதனால் அதற்கு சீரகம் என்று பேருங்க. இந்த சீரக குடிநீரை வந்து குடிப்பதனால் வந்து நமக்கு பலவித நன்மைகள் உண்டு. அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். காலையில் வெறும் வயிற்றில் வந்து சீரக தண்ணீர் வந்து குடிக்கலாமா? குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், சீர் அகம், சீரகம் இருக்கு இல்லைங்களா? இந்த சீரகம் அப்படிங்கிறதே அந்த வார்த்தையை பிரிச்சிங்கன்னா சீர் ப்ளஸ் அகம் அப்படின்னு வருவீங்க. இந்த அகத்தை சீர் செய்வதனால் அதற்கு சீரகம் என்று பேருங்க. ஒரு மிகுந்த மருத்துவ குணம் மிக்க ஒரு பொருளுங்க நம்ம சீரகம். நம்ம அன்றாட சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்ருக்குறோமா இல்லையா? இந்த சீரகத்தை வந்து சீரக நீராக நம்ம பயன்படுத்தினால் என்ன நன்மை? பொதுவாக இந்த சீரக நீர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் போட்டு ஊற போட்டுட்டு கூட அப்படியே குடிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு வச்சுருவாங்க. அப்படியே தண்ணியில் சீரகம் ஊறிகிட்டே இருக்கும், அப்படியே குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு வகை. சில பேர் தண்ணியில் போட்டு காய்ச்சி வச்சிருது. தண்ணியில் எவ்வளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கான சீரகத்தை போட்டு காய்ச்சி எடுத்து ஒரு சேமிப்பு மாதிரி வச்சுக்குவாங்க. தேவைக்கு அதிலேருந்து எடுத்து குடிச்சிட்டு வருவாங்க. இப்போ கேரளாவில் இப்போ அந்த சைடெலாம் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு விதமான சிவப்பு நிறமான ஒரு குடிநீர் தருவாங்க, கருங்காலிப்பட்டை குடிநீர் அப்படின்ட்டு. அந்த நிறமை அங்கே எந்த ஹோட்டலில் கேட்டிங்கனாலும் அந்த ஒரு சிவப்பான தண்ணி தான் இருக்கும், கிடைக்கும். எந்த ஒரு மூலிகை நீர் ரொம்ப நல்லதுங்க, மருத்துவ குணமிக்க. இது கேட்டால் சொல்லுவாங்க, உங்களுக்கு சளி இருமல் வேறு எந்த தொந்தரவு வராது, இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சீரகம். இந்த சீரக குடிநீரை வந்து குடிப்பதனால் வந்து நமக்கு பலவித நன்மைகள் உண்டு. ஒன்று ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த சீரக குடிநீரில் உண்டு. நம்ம சொல்கிறது காய்ச்சி வைத்து கொண்டு ஆற வைத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வரோம் இல்லையா, இந்த சீரக குடிநீரில் வந்து எக்கச்சக்கமான நன்மை உண்டு. முதலாவது வந்து குமட்டல் இருக்குது பாருங்கள், குமட்டல் வராமல் பார்த்துக்கொள்ளும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை எழுந்ததையுமே ஒரு அசிடிட்டி, எதுவோ ஒன்று அப்படி எது கழிச்சிட்டு வர மாதிரி, எதுவோ வாமிட் வேணும் பண்ணுற மாதிரி, குமட்டல் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருப்பவர்கள் இந்த சீரக தண்ணீர் குடித்தார்கள் என்றால் அந்த தன்மை என்பது மாறிவிடும். அதுக்கடுத்தது பாருங்கள், நல்ல பசியை தூண்டக்கூடியதுங்க, அதுதான் சீரகம் இல்லையா. இந்த அகத்தில் நல்ல பசியை உண்டாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சீரகத்துக்கு உண்டு. அதுக்கு அடுத்த நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடியதுங்க. சீரகம் ஒரு குளிர்ச்சியான பொருளுங்க. அதிக உடல் உஷ்ணம் உள்ளவர்கள், அந்த வெளியிலலாம் வெயிலில் அலைந்து திரிந்து வேலை பார்ப்பவர்கள், உடல் உஷ்ணம் அதிகம்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்பை குளிர்ச்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஜீரணத்தை மேம்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, தேவையற்ற கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்துக்கு உண்டுங்க. உடம்பில் சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்துக்கு உண்டுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி இருக்கும் இல்லைங்களா, அடி வயிற்று வலி, இதை சரி செய்வதற்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரக தண்ணீர் உதவுங்க. பெரும்பாலும் வயிற்று வலி அதிகம் இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் குறிப்பாக மாதவிடாய் சமயத்தில் இருக்கிறவர்களாக இருந்தால், இந்த சீரக தண்ணீரை ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து அவர்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும், வயிற்று வலியை வந்து போக்கக்கூடியதாக இருக்கும். இரத்த சோகை இருப்பவர்கள் வந்து இந்த சீரக தண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது இல்லைங்களா, சீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால் இரும்பு சத்து மேம்படும், இரத்த சோகை என்பது நீங்கும். அதே மாதிரிங்க நம்முடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கால்சியம், தாமிரம், பொட்டாசியம், செலினியம் இது மாதிரி முக்கியமான தாதுக்கள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த தாதுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை பற்றாக்குறையாக இருக்கும்போது ரத்தத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு முக்கிய தாதுக்கள் குறைந்து போகும் அப்படின்னா, இந்த சீரகம் இருக்குது பாருங்கள், இந்த சீரக தண்ணீரை வந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது மெயினான இந்த நம்ம சொல்லி நுண் தாதுக்கள் எல்லாம் குறையும் போது அதை சமன் செய்யக்கூடிய வேலையை இந்த சீரக தண்ணீர் வந்து செய்கிறதுங்க. அதே மாதிரி ஒரு விதமான ஸ்டீராய்டு இருக்குது பாருங்கள், உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. பாருங்கள், ஒரு கடுமையான உடல் பாதிப்பு, நீண்ட காலமாக வந்து உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக
டானிக்காகவெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. சீரகத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு விதமான ஸ்டீராய்டு, இந்த உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியது, வலியெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து போக்கக்கூடிய தன்மை கொண்டது. இயற்கையான ஸ்டீராய்டு உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்துக்கு உண்டுங்க. அப்போ இந்த சீரக குடிநீர் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு நோயாளி வந்து பார்த்திங்கன்னா விரைவில் குணமாவார். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்தில் உண்டுங்க. அதனால் பல பல நன்மைகள் இந்த சீரகத்தில் இருந்தால் கூட பாருங்கள், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லைங்களா. அதனால் இந்த சீரக தண்ணீரை கூட வந்து ஒரு குறிப்பிட்ட நாள், நான் சொல்கிறது ஒரு 10 நாள் ஒரு 15 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதும் அப்படி என்றால் நிறுத்தி விடுங்கள். மீண்டும் வந்து மறுபடியும் எப்பாவது உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணுதுன்னா அப்போ சாப்பிடுங்க. கட்டாயமாக வந்து சாப்பிட்டே ஆகணும்னு கட்டாயத்தில் சாப்பிடாதீங்க. மிகுந்து போகக்கூடிய எந்த ஒரு பொருளும் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான சமயத்தில் உங்களுக்காக ஜீரக தண்ணி குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுதா அப்போ சாப்பிடுங்க. அது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இருக்கும். பாருங்கள், தேவை கருதி தாங்க நம்ம எந்த ஒன்று எடுத்துகிட்டு வர்றதுன்னா கூட ஒரு மருந்து எதுக்காக சாப்பிட்றேங்க, ஒரு நோயை வந்து குணமாக்குறதுக்கு தானே மருந்து. அதுபோல தான் இந்த சீரக தண்ணீர் என்பது ஒரு ஜென்ரலான இது. அதுக்காக ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் குடிச்சாகணும் அப்படின்னா எந்த மாதிரி கணக்கும் வச்சுக்காதீங்க. இது அப்படியானது இல்லை, அப்படியான கணக்கில் சொல்லப்படவும் இல்லை. இது சாப்பிட்டால் இதில் இல்லை இவ்வளவு நன்மைகள் உண்டு. இப்போ மேற்சொன்ன இந்த வழிமுறைகளில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்குது, பாருங்கள், ரத்த சோகை இருக்குதா, இல்லை உடல் கைகால் வலிகள் இருக்கா, இல்லை குமட்டல் இருக்கா, இந்த மாதிரி எதை உண்டா ஒரு சிம்டம் இருக்குதுன்னா அதுக்கு ஜீரக தண்ணி சாப்பிட்டா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கு வச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிட்டு அதோடு நிறுத்திடுங்க. இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க. தேவையான போது தேவையானதை எடுத்துக்கிறது தானே நல்லது இல்லைங்களா. இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.